நம்ம என்னைக்காவது சிரமப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிரமத்துக்குண்டான தேடுதல் இறைவன்கிட்டயோ இல்லை யாராட்ட சொல்லி அந்த காரியத்தை தீர்த்துவோம். ஆனால் வயசான வாளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா எவ்வளோ வேதனைப்படும். ஒரு நாள் நான் அப்படி இப்படி மருத்துவமனையில் இப்படி போயிட்டுருக்கும்போது ரொம்ப நேரில் வந்து கேட்குறேன், சார் உங்களோட நிகழ்ச்சி எப்பவுமே பார்க்குறதுண்டு, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு வழி? அவர் பார்த்தீங்கன்னா ஊசி ஊசியாக குத்துறா, மருத்துவர் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறா, ஆனாலும் இந்த வயசில் அவர் குத்தும்பொழுது எங்களுக்கு மன வேதனையாக இருக்குது சார். நீங்கள் மந்திரங்கள்லாம் ஏதாவது சொல்லுவேன், நான் அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அந்த மந்திரத்தை ஜபிக்கிறேன், ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்கள் சார், நான் ஜபிச்சுக்கிறேன், நிச்சயம் உங்கள் பேரில் நம்பிக்கை இருக்குது, அந்த மந்திரம் நிச்சயமாக அவர் மீண்டுட்டு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி சிரமத்தில் இருக்கிறவ தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ அல்லது சொந்த பந்தத்திலையோ இல்லை நண்பர்களோ, அதாவது அவளுக்கு இந்த மருத்துவமனையில் இருக்கும்பொழுது அதிலிருந்து மீட்டு கொண்டு வர உடல் உபாதைகள் தீர நிச்சயமாக மருத்துவம் பார்க்கணும். இருப்பினும் இறைவனை நம்பினோம்னா நிச்சயம் கை கொடுப்பேன். இந்த மருந்து பூரா மிருத்யுஞ்சய மருந்தாக மாறும். இந்த மருத்துவர் சாக்ஷாத் இறைவன் சுரூபம், மகாவிஷ்ணு சுரூபமாகவே வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த மருத்துவ சிகிச்சை அரிய பலன்கள் கொடுக்கறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை ஜபிக்க 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 ரொம்ப வயசான வாளுக்கு இருக்கக்கூடிய உடல் ரோகங்கள் போய் ஆரோக்கியம் பெருகும். இது கணவருக்காக மனைவி ஜபிச்சுக்கலாம், மனைவிக்காக கணவன் ஜபிச்சுக்கலாம், அப்பாவுக்காக பொண்ணு ஜபிச்சுக்கலாம், பொண்ணுக்காக அப்பா ஜபிச்சுக்கலாம், அப்பாவுக்கு பையன் ஜபிச்சுக்கலாம், பையனுக்காக அப்பா ஜபிச்சுக்கலாம். இந்த மாதிரி சொந்த பந்தங்களில் யார் இருந்தாலும் இதை தாராளமாக இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது, அவங்கள நினச்சி அவங்க நட்சத்திரத்தை நினச்சி இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியம் பெறுகிற அளவுக்கு இருக்கும். நிச்சயம் இறைவன் உங்களுக்கு உங்கள் பக்திக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இப்போ பார்க்க போகிறோம். தீக்ஷணா தயாகயாய நமஹ, தீக்ஷணா தயாகயாய நமஹ, தீக்ஷணா தயாகயாய நமஹ. இது தன்வந்திரி மகாவிஷ்ணுவை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை ஜபிக்க 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 அவ்வளோ பலன் இருக்கு. ஓம் தீக்ஷணா தயாகயாய நமஹ, தீக்ஷணா தயாகயாய நமஹ, உன்னுடைய அனுகிரகம் எனக்கு தேவைப்பா அப்படின்னு சொல்லி வேண்ட 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 அவ்வளவு பலன்கள் கொடுக்கும். எனக்காக சொன்ன மந்திரம் கிடையாது, நீங்கள் ஜபிக்கிறதுக்காக சொல்கிற மந்திரம். உங்களுடைய ஆத்மார்த்தமான வேண்டுதலுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. அந்த பலன்கள் கூடிய சீக்கிரம் நல்ல மாற்றத்தை கொடுக்கணும்னு வேண்டி ஓம் தீக்ஷணா தயாகயாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி 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 ஆரோக்கியத்தை பெருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி.